Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆந்திரா பெசாரட் பாசி பயிறு தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாசி பயிறு தோசை பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவு பாசி பயிறு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. நான் 2 தடவையே போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மாவு நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் சூடாகிட்டுருக்கு. சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாசிப்பயிறு தோசை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே 1 வாரத்துக்கு 2 டைம் நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு பக்கம் நல்லா செவக்க வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கு உடனே நம்ம எடுத்துடலாம். இந்த தோசை சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதோட காரச்சட்னி வெங்காய சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தோசை விட்டாச்சு. இப்போ அடுத்த தோசை ஊற்றிக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பாசி பயிறு தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.